கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக ஒரு தெரிவு எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நடக்க இருக்குது. இது பள்ளிவாசல், இது அல்லாஹ்வோட வீடு. எங்கட கடைக்கு ஒரு வேலைக்கு ஒருத்தர் எடுக்கிறண்டா நாங்கள் குவாலிஃபிகேஷன் பார்க்குறோம். எங்கட வேனுக்கு ஒரு டிரைவர் எடுக்கிறண்டா நாங்கள் ஒரு குவாலிஃபிகேஷன் பார்க்குறோம். சும்மா கண்டவண்ட கையிலெல்லாம் வாகனத்தை கொடுக்கறதில்ல, கண்டவங்களையெல்லாம் கடைக்கு சேர்க்கறது இல்லை. எங்கடாண்டு வரும்போது நிறைய குவாலிஃபிகேஷன் பார்க்குறோம். ஆனால் அல்லாட பள்ளின்னு வரும்போது அல்லாவும் குவாலிஃபிகேஷன் பார்க்குறாங்க. ஏண்ட பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடியவங்க எப்படி ஈக்கணும்? அவர்கிட்ட முதலாவது அல்லாட பயம் ஈக்கணும், ஈமான் ஈக்கணும், ஆகிறத்துடைய பயம் ஈக்கணும். நான் இதை பாரம் எடுத்துட்டு 3 வருஷத்துக்குள்ளால ஏண்ட பொறுப்பை நான் செய்யலண்டா அல்லாஹ் ஏண்ட வாழ்க்கையை வீணாக்கிடுவார். நான் ஒழுங்கா இந்த பொறுப்பை 3 வருஷம் இந்த மஹல்லாவுக்கு உள்பட்டவங்க உதாரணமாக ஒரு 500 ஆம்பளைகள் ஒரு 400 பொம்பளைகள் இருக்கிறாங்க. வைப்போம், நிர்வாகத்திலே உள்ளவர்கள் நினைக்க வானம் லைட் போடுறது, ஃபேன் உடஞ்சா ஃபேனை செய்யறது, மோதினுக்கு சம்பளம் கொடுக்கறது, ஹசரத்துக்கு சம்பளம் கொடுக்கறது, பள்ளியை கிளீனாக வச்சுக்கொள்றது. இது மட்டும் இல்லை நிர்வாகத்தில் வேலை. இந்த பள்ளிக்கு உள்பட்ட ஒரு 200 குடும்பம் நீக்கமுண்டா 200 குடும்பத்தில் உள்ளவங்களும் தொழுகிறாங்களா? எங்களுக்கு தொலை வைக்கலாம், நானே தொழுகிறல முதலாவது. ஏண்ட வீட்டிலே 1000 குறை, ஏண்ட கொஞ்சாதிக்கே குருவானோதுன்னு சொல்லுற டைம் இல்லாமல் நான் நீக்கிறேன், ஏண்ட கடையை மாத்துக்கொள்ள டைம் இல்லாமல் நான் நீக்கிறேன், ஏண்ட பிரச்சனை 1000 பிரச்சனை எனக்கு எப்படி இதை தலை போடு? கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொருத்தரும் உங்களோட பேசின ஹொத்துபாக்கள் விஷயங்களை வச்சு அவர் யோசிச்சு பாருங்க. ஏண்ட குடும்பத்தை சொர்க்கத்தின் அடிப்படையில் வழி நடத்த இயலாம நான் நிற்கிற நேரம் பள்ளிவாசல் நிர்வாகம் உண்மையில எனக்கு தேவைக்கு இல்லாதவே. நானே மௌத்தாவினா எங்க போறேன்னு தெரியா எனக்கு? நான் இன்னும் குடும்பத்தை பார்த்து தொழுகையை சொல்லி கொடுக்கல, நான் ஒழுங்கா தொழில்ல, எனக்கு சுபகி இந்த அசர் இல்ல, அசர் இந்த லுஹர் இல்ல, லுஹர் இந்த மகரிப் இல்ல, நான் வட்டி எடுக்கிறேன், நான் பொய் பேசுறேன், எனக்கிட்ட 1000 குறைக்குது, எனக்கு நிறைய பிரச்சனை, நான் விபச்சாரம் செய்யறேன், நான் பாவம் செய்யறேன், எனக்கு எப்படி இதை நடத்தேதும்? கண்ணியத்துக்குரியவர்களே, இது விளையாட்டில்ல, இது ஆசைக்கு வார ஒரு பொறுப்பல்ல. இது எல்லாம் முடிஞ்சு அதை கடிச்சு இதை கடிச்சு கடைசியா எங்கேயோ கை வச்ச மாதிரி ஆவிரும். அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லா தப்பும் தவறும் எங்கட வாழ்க்கையில இருக்குது. கடைசியா இதுலையும் கொத்தினா மரம் கொத்தி வாழை மரத்தை கொத்தினது போல ஆகிரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ஒருத்தரை அழிக்க நாடினாலும் பொறுப்பை தான் கொடுப்பான், ஒருத்தரை கண்ணியப்படுத்த நாடினாலும் பொறுப்பை தான் கொடுப்பான். ரசூலுல்லாஹ் தன்னோடு இரக்கமுள்ள நிறைய சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ் ரசூலே எனக்கு என்னமாச்சும் இந்த நிர்வாக பொறுப்புகளை தாங்கலேன்னு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க இந்த பொறுப்பெல்லாம் கேட்கவானம், நீங்க பலஹீனம், நீங்க பலஹீனம், இது உங்களுக்கு எடுத்து செய்யலாம், வாப்பா இது ஒரு அமானிதம், இதை நீங்க எடுத்துறவானம். ரசூலுல்லாஹ் இரக்கம் உள்ளவங்களை விரட்டி நாங்க போங்க பாடம் எடுத்துறவான் சொன்னாங்க. கேட்கிறவனுக்கு கொடுக்காதீங்க, இது கேட்கிறவனுக்கு கொடுக்கறது அல்ல, வானம் பாப்பா எங்களை விட்டுடுங்க என்று ஓடுறாங்களே அவங்கள கண்டுபிடிச்சு கொடுங்க, ஒழுங்க செய்வாங்க. இது அரசியல் மயமாகப்படக்கூடாது, இது இயக்க சார்ந்ததாக அமையக்கூடாது, இது ஒரு பெரிய பொறுப்பு. சுபஹானல்லாஹ், ஏண்ட கடையை பார்த்துக்கொள்ள எனக்கு நேரம் இல்லாம இருக்கிற நேரம், ஏண்ட வீட்டுக்கு சொர்க்கத்தை சொல்லி கொடுக்க நேரம் இல்லாம எனக்கு இருக்குது, ஏண்ட பொடியண்ட வாழ்க்கை மண்ணா போய் தீக்குது, அவன் பொடியமாரோட சேர்ந்து நாசமா போய் தீக்கிறான், நான் எப்படி இதை பாரம் எடுக்கிற? கண்ணியத்துக்குரியவர்களே, இது விளையாட்டல்ல, சண்டை பிடிச்சு பறிக்கிறோண்ட அல்ல. அடுத்தது இது பள்ளிவாசல், யாருடைய சத்தமும் இங்க உயரப்படாது. உயர்ந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியாமத்து வந்துருச்சு. கியாமத்தின் அடையாளம் தான் பள்ளிவாசலை மதிக்க மாட்டாங்க, பள்ளிவாசலை மதிக்க மாட்டாங்க. இது சண்டித்தனம் காற்றிடம் இல்லை, இது ஏண்டத்தனம் காற்றிடம் இல்லை, இது அடிச்சு கொள்ற பிடிச்சு கொள்ற இடம் இல்லை, வாக்குவாத படுற இடம் இல்லை, இது முஸ்லீம்களுடைய நாடாளுமன்றம். இங்கே அமைதி பேணப்பட வேண்டும். தேவைக்கில்லாம துனியாட பேச்சு பேசினாலே வருஷக்கணக்கான அமல் வீணாகும். சண்டை பிடிச்சா கண்ணியத்துக்குரியவர்களே, நிர்வாக பொறுப்பு என்பது அது ஒரு பொறுப்பு, அது ஒரு பதவி அல்ல, பதவி அல்ல, நான் தலைவர், நான் செக்ரட்டரி, பதவி அல்ல, இது பொறுப்பு, இது ஒரு பொறுப்பு. அல்லாஹ் இந்த பொறுப்பை நீங்க சரியா செய்யலண்டா துனியால உங்களை பிடிப்பான், உங்களை வியாபாரத்தால் உங்களை அழிப்பான், உங்களோட நடவடிக்கைகளால் உங்களை பிடிப்பான்.
இது சும்மா ஆசைப்பட்டு எங்க மச்சான போடுங்க எங்க வாப்பாவ போடுங்க எங்க நானாவ போடணும் எப்பயும் அவங்களை விடப்படாது நாங்க செய்யணும் எங்க கையில எடுக்கணும் அந்த பாட்டுல வந்து செய்யற பொறுப்பல்ல சுபஹானல்லாஹ் இது ரசூலுல்லாஹ் போல அபூபக்கரை போல உமரை போல உஸ்மான போல அடக்கமான ஆக்கள் ஒழுக்கமான ஆக்கள் ரோஷமுள்ளாக்கள் தக்வா உள்ளாக்கள் தஹஜ்ஜத்துள்ளாக்கள் ஜகாத் கொடுக்கிறாக்கள் அல்லாஹ் பயமுள்ளாக்கள் ஹக்க மட்டும் பேசுறவங்க பாவத்தை செய்யாதவங்க ஹராத்த செய்யாதவங்க தானும் நல்ல வழியில குடும்பத்தையும் நல்ல வழியில நடத்தக்கூடிய ஒழுக்கம் உள்ளவங்க இருந்தா எடுங்க இல்லாட்டி அல்லாஹ் காவல் விட்டுட்டு போயிருங்க வாப்பா இது சாதாரண விடயம் இல்ல அடுத்தது நிர்வாகம் என்று வரும்போதுதான் பிரச்சனைகளும் பாரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல் ஃபித்னது நாயிமத்துன் பிரச்சனை தூக்கம் பிரச்சனைகளே தூங்கிட்டீங்க பிரச்சனை தூங்கிட்டீங்க அது தூக்கம் நீங்க யார் இந்த பிரச்சனையை கிளப்புறீங்களோ யார் பிரச்சனையை கிண்டி விடுறீங்களோ அல்லாஹ் அவனை சபிப்பானாக அவன் நாசமாகுவான்னு சொன்னாங்க சுப்ஹானல்லாஹ் ஏன் ஒரு வார்த்தை பேச்சு நான் எழுதி பேசினது நான் ஒப்ஜெக்ட் பண்ணினது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிருச்சு அடிமுடி வந்துருச்சு அப்படி வர முடியும் ஏற்கனவே தெரியும் பிளான் பண்ணி செஞ்சேன் நாலு பேர் வந்தாங்க நான் பேசினதோட பாஞ்சாங்க பெரிய பிரச்சனை ஆவிச்சு சுப்ஹானல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நாசமாகுவான் நாசமாகுவான் தூங்கிட்டு இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டவன் நாசமாகுவான் சொன்னான் நிர்வாகம் இது ஓடி ஓடி போகணும் அது எங்களை தேடி தேடி வந்தா அல்லாட உதவி கேட்டு கேட்டு பிளான் பண்ணி எடுத்தா அதிலே தான் அழிவு நாசம் வைக்குது எனவே இது பிரச்சனை பண்ற இடம் இல்லை கண்ணியமாக ஒழுக்கமாக ஏதோ நிர்வாகம் வந்துட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த மூணு வருஷம் வரைக்கும் கட்டவர்கள் தெரிவு செய்யப்பட்டாலும் கட்டுப்பட்டு போறதுதான் மூமின்கள பண் ரோட்ல சந்தையில ஹோட்டல்ல இவன் வந்தீங்கப்படா இவன் விடப்படான்னு சொன்னா நீங்க முனாஃபிக் அப்படி பேசப்படாது கெட்டவனோ பாவியோ வரப்படாது வந்துட்டாங்க மூணு வருஷத்துக்கு கட்டுப்பட்டு போ அல்ஹம்துலில்லாஹ் அவங்க செய்யற பாவத்தை அல்லாஹ் பார்த்துக் கொள்வார் நாங்க கட்டுப்படாட்டி எங்களை பிடிப்பான இதுதான் நிர்வாகம் கண்ணியத்துக்குரியவர்களே எனவே அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அவனுடைய தீனுடைய உண்மையான விளக்கத்தை தந்து நசீபாக்குவானாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக யா அல்லாஹ் எங்கள் அத்தனை பேரை நீ பொருத்தமுள்ள அடியார்களாக மாற்றி விடுவாயாக யா அல்லாஹ் இங்கு உள்ள உலமாக்களை ஹாஃபில்களை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ் இங்குள்ள உலமாக்களை மதரசாக்களை உருவாக்குகின்ற இந்த மதரசாக்களை நல்லவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ் இங்குள்ள மதரசாவை கியாமம் வரைக்கும் யா அல்லாஹ் நடத்தி செல்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ் இதிலிருந்து பல நூறு பல ஆயிரம் உலமாக்கள் உருவாக்க வேண்டும் ரஹ்மானே ஹாஃபில்களை இன்னும் இந்த மதரசா பெற்றெடுக்க வேண்டும் ரஹ்மானே முழு உலகத்துக்கும் இவர்கள் சென்று உனது இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு அவர்கள் பாடுபட வேண்டும் ரஹ்மானே அப்படிப்பட்ட ஒரு தகுதியுள்ள ஒரு மதரசாவாக